இரவு நேரத்தில் விமானங்கள் வந்து இறங்கி போ, கிட்டத்தட்ட 200 விமானங்கள் வந்து இறங்கிட்டு போகிறனால உறக்கம் இல்லை அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் முடிவு செய்து அந்த அரசாங்கத்திட்ட போய் சொல்கிறாங்க. உடனே என்ன செய்யுதுன்னா, அந்த அரசாங்கம் இரவு 10 மணிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் விமானத்தை ரத்து செய்கிறது. நேற்று பார்வதிபுரத்தை சேர்ந்த மக்கள் ஒரு 75 பேர் ஒரு கையெழுத்திட்டு ஒரு மனுவை கொண்டு போய் அந்த ஐயோட்ட கொடுக்குறாங்க. இந்த போராட்டம் இதெல்லாம் வேலைக்காவாது, காலத்தை விரைவு செஞ்சுட்டு இருக்காதீங்க, ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் போய் அமைச்சரை பார்த்துக்குங்க அப்படின்றார். அவர் ஞானம் பெறுவதற்காக ஞான சபையை கட்டவில்லை, அவருக்கு ஞானமே ஞானத்தினுடைய தந்தை அவர், நமக்காகத்தான் கட்டி வச்சிருக்கார். அந்த இடத்தை காப்பாற்ற கூட நமக்கு வந்து வள்ளலாரே வரட்டும் சொன்னா, நம்மை விட சோம்பேறிகள் உலகத்தில் யாரும் இல்லைன்னா சொல்லுவேன். நீங்கள் சென்று இளைப்பாறி உணவு உண்டு ஞானம் பெறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் வடலூர் பெருவிளைத்தளம் மட்டும்தான். அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதிதாக காணொலியில் பேசுகிற கருத்துக்களை இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. சுவிட்சர்லாந்து நாடு என்ற ஒரு நாடு இருக்கிறது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்டில் சூரிச் அப்படின்னு ஒரு நகரம், அந்த நகரத்தில் விமான நிலையம் இருக்குது. இரவு நேரத்தில் விமானங்கள் வந்து இறங்கி போ, கிட்டத்தட்ட 200 விமானங்கள் வந்து இறங்கிட்டு போகிறனால உறக்கம் இல்லை அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் முடிவு செய்து அந்த அரசாங்கத்திட்ட போய் சொல்கிறாங்க. உடனே என்ன செய்யுதுன்னா, அந்த அரசாங்கம் இரவு 10 மணிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் விமானத்தை ரத்து செய்கிறது. 200 விமானங்கள் வந்து சென்று விட்டால் எவ்வளவு வருவாய் வருமோ அதையெல்லாம் கவலைப்படாமல் அந்த ஊர் மக்களின் விருப்பத்தை கேட்டு செய்கிறது. இது அரசாங்கம், சரிங்களா? அப்படிப்பட்ட அரசாங்கத்தை நம்ம இங்கே எதிர்பார்க்க முடியலனா கூட பெருவெளிக்குள், அதுவும் இது சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய இடம், சன்மார்க்க சங்கத்தவருடைய நெறி, இது மதமோ சமயமோ அல்ல. அங்கே சன்மார்க்க சங்கத்தோட எந்த கருத்தையும் கேட்காமல் அரசாங்கம் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற இந்த ஒப்பீட்டுக்காக தான் சுவிட்சர்லாந்து நாட்டையும் இதை பற்றி சொன்னேன். அடுத்ததாக, நேற்று பார்வதிபுரத்தைச் சேர்ந்த மக்கள் ஒரு 75 பேர் ஒரு கையெழுத்திட்டு ஒரு மனுவை கொண்டு போய் அந்த ஐயோட்ட கொடுக்குறாங்க. ஐயோட்ட கொடுக்கும்போது ஐயோ என்ன சொல்கிறாரு, நாங்கள் மனு வாங்கக்கூடாதுன்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு, இந்த போராட்டம் இதெல்லாம் வேலைக்காவாது, காலத்தை விரைவு செஞ்சுட்டு இருக்காதீங்க, ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் போய் அமைச்சரை பார்த்துக்குங்க அப்படின்றார். அமைச்சரிடம் வா கௌதமன் என்ற ஒரு இயக்குனர் சொல்றாரு, இந்த பெருவெளிக்குள்ள கட்டுமானம் கட்டாதீங்க, கடும் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அமைச்சர் திருப்பி ரிப்ளை போடுறாரு, எந்த விளைவுகளையும் சந்திக்க அரசு தயார் அப்படின்னு. அதே போல கடந்த ஜனவரி 10ஆம் தேதி இது போன்று நடைபெற்ற கூட்டத்தின் போது எப்படி காவல்துறை வந்து கட்டவிழ்த்து விட்டதுன்னு தெரியும். திருப்பூரை சேர்ந்த அந்த ஒரு சன்மார்க்கருடைய மொபைல் போனை 10 நாட்கள் பிடுங்கி வைத்துக் கொண்டு எப்படி அலட்சியப்படுத்தியதுன்னு தெரியும். ஆக மொத்தம் சன்மார்க்கர்கள், இந்த அரசால் நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்கள், அசிங்கப்படுத்தப்படுகிறீர்கள், கேவலப்படுத்தப்படுகிறீர்கள். வள்ளலாரை எவ்வளவு கேவலமாக தரவிறக்கம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தரவிறக்கம் செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது. இதையும் தாண்டி, இதையும் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு எல்லாம் பெருமான் பார்த்து பார்த்து இருந்தீங்கன்னா, பெருமானார் தர்மசாலை அவர் உண்பதற்காக கட்டவில்லை, அவருக்கு உணவே தேவையில்லை. அவர் ஞானம் பெறுவதற்காக ஞான சபையை கட்டவில்லை, அவருக்கு ஞானமே ஞானத்தினுடைய தந்தை அவர், நமக்காகத்தான் கட்டி வச்சிருக்கார். அந்த இடத்தை காப்பாற்ற கூட நமக்கு வந்து வள்ளலாரே வரட்டும் சொன்னா, நம்மை விட சோம்பேறிகள் உலகத்தில் யாரும் இல்லைன்னா சொல்லுவேன். அந்த ஒரு கருத்தை மட்டும் கூறிக்கொள்கிறேன். இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, உலகத்திலே சன்மார்க்கர்களே, நீங்கள் சென்று இளைப்பாறி உணவு உண்டு ஞானம் பெறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் வடலூர் பெருவெளித்தளம் மட்டும்தான். அந்த இடத்தையும் மேம்பாட்டு பணி கட்டுறோம், 1.5 அடி தான் கட்டுறோம், 2.5 அடி தான் கட்டுறோம், 1 ஏக்கர் 1 ஏக்கர் அவன் சொல்வது இடத்தை பிடிச்சு கட்டுறோம் சொல்றது 1 ஏக்கர் கட்டுமானம். ஒரு நேஷனல் ஹைவேஸ்ல நடுவில் 3 அடிக்கு செவரு கட்டுறோம், அவ்வளவுதான் பண்றோம், எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஆக அவர்கள் முழுக்க முழுக்க பெருவழி முழுவதும் ஆக்கிரமிக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்கிறார்கள். உங்களுக்கு இருக்கின்ற, இறுதியாக கடைசியாக இருக்கின்ற அந்த இடத்தையும் நீங்கள் விட்டுவிட்டால் தெருவில் தான் நிற்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.